தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்புகலந்த நல்வணக்கம். தமிழ் சொல்லும் காவியம் என்ற நிகழ்ச்சியிலே தொடர்ந்து நாம் சிலப்பதிகாரத்தை பார்த்து வருகிறோம். அந்த வகையிலே இந்திர விழவூர் எடுத்த காதையிலே இந்திர விழாவை பற்றிய செய்திகளிலே நேற்றைய தினம் இந்திரனை வரவேற்பதற்காக புகார் நகரத்து வீதிகள் தோறும் குழுமியிருந்த மக்களையும் அவர்கள் மேற்கொண்டிருந்த விழா முன்னெடுப்புகளையும் விழா ஏற்பாடுகளையும் வீதியே திருவிழா கோலம் பூண்டிருக்கிற உன்னத தன்மையையும் பார்த்தோம். பொதுவாக இந்திரன் என்பவன் மருத நிலத் தலைவனாக கொண்டாடப்படுகிற தெய்வம் என்று பார்க்கிறோம். வேந்தன் மேய தீம்புணல் உலகம் என்று தொல்காப்பியர் குறிப்பிடுவார். சங்க காலத்திலேயே இந்திர வழிபாடு நிகழ்ந்ததனை 500 போன்ற சங்க இலக்கியங்கள் நமக்கு சான்றாக சொல்லி நிற்கின்றன. இந்திர விழவின் பூவின் அன்னை என்று நாம் சங்க இலக்கியத்திலே பார்க்கிறோம். 500 பேசுகிறது. வஜ்ர தடக்கை நெடியோன் கோயில் என்று புறநானூற்றிலே நாம் இந்திர விழாவை பற்றிய இந்திரன் கோயிலை பற்றிய செய்தியினை பார்க்கிறோம். இந்திரர் அமிழ்தம் இயைவதே ஆயினும் தமியர் உண்டலும் இளரே என்று புறம் பேசுகிறது, புறநானூறு பேசுகிறது. 1000 கண்ணோன் என்று கலித்தொகையிலே நாம் பார்க்கிறோம். வச்சிரத்தான் 500 மெய் நயனத்தவன் என்று பரிபாடல் புகழ்ந்துரைக்கிறது. இப்படி இன்னும் பல குறிப்புகள் சங்க காலத்திலிருந்து நாம் தொடர்ந்து இந்திரனை பற்றிய புகழ் செய்திகளாக நாம் பார்த்து வருகிறோம். அப்படி இந்திர விழாவை நிகழ்த்துகிற புகார் நகரத்து மக்கள் திருவிழா கோலம் பூண்டிருக்கிற அந்த திருவிழா வீதிகளிலே இந்திரனை வரவேற்பதற்காக காத்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட இந்திரனை எவ்வாறு நீராட்டினார்கள் என்ற செய்தியையும் இளங்கோ சொல்ல தவறவில்லை. மிக அற்புதமாக நமக்கு வடிவமைக்கிறார். ஐம்பெரும் குழுவும் என்பேராயமும் அரச குமரரும் பரத குமரரும் கவர் பரி புறவியர் கழிச்சின் தொகுதியர் இவர் பரத்தேறினர் இயந்து ஒருங்கு ஈண்டி அரைசு மேம்படிய அகநிலை மருங்கில் உரைசால் மன்னன் கொற்றம் கொள்கன மாயிறு ஞாலத்து மண்ணுயிர் காக்கும் 1008 அரசு தலை கொண்ட தன்னுறும் காவிரி தாதுமளி பெருந்துரை புண்ணிய நன்னீர் பொற்குடத்து ஏந்தி மன்னகம் அருள வானகம் வியப்ப விண்ணவர் தலைவனை விழு நீராட்டி என்று இளங்கோவடிகள் இந்திரனை நீராட்டிய அற்புதத்தை நம் இடத்திலே மிக அழகாக சொல்லுகிறார். ஐம்பெரும் குழு என்று சொன்னால் அமைச்சர், சேனை தலைவர், புரோகிதர், அதாவது புரோகிதர் என்று சொன்னால் சமயப்பணி நிகழ்த்துபவர்கள், தூதுவர், சாரணர் என்ற ஐம்பெரும் குழுவை சார்ந்தவர்கள், என்பேராயம் என்பது கரணத்தியலவர், ஆட்சி பணியிலே இருப்பவர்கள், புரோகிதர், நகரமாந்தர், படைத்தலைவர், யானை வீரர், குதிரை மறவர், அதுபோல கனக சுற்றம் காசு தொடர்பான கணக்கு வழக்கு பார்ப்பவர்கள், கடை காப்பாளர், காவல் அதிகாரிகள். அப்படிப்பட்ட என்பேராயம் ஐம்பெரும் குழுவை சார்ந்தவர்களும் என்பேராயத்தை சார்ந்தவர்களும் அரச குமாரர்களும் பெரும் வணிக குடும்பத்தை சார்ந்த குமரர்களும் பாய்ந்து செல்லக்கூடிய குதிரையை கொண்ட தேரை செலுத்தக்கூடியவர்களும் இவர்களெல்லாம் திரண்டு வருகை தந்தார்கள். திரண்டதோடு மட்டுமல்லாமல் மன்னன் வெற்றி கொள்வானாக, மன்னன் எடுக்கிற செயல் அத்தனையும் எடுத்த காரியம் யாவினும் வெற்றி என்று மகாகவி பாரதி சொல்லுவானே, அதை போல மன்னன் எடுக்கிற செயல்கள் அத்துணையும் வெற்றி பெற வேண்டும், மன்னன் வாழ வேண்டும், மன்னன் நினைக்கிற எண்ணம் ஈடேற வேண்டும், மன்னன் தொடுகிற அத்துணையும் துளங்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லி மன்னன் வெற்றி கொள்வானாக என்று வெற்றி முழக்கத்தை இட்டார்கள், வீர முழக்கத்தை இட்டார்கள். அது மட்டுமல்ல, இவர்கள் மட்டும்தானா இந்திரனை நீராட்டுவதற்காக வருகை தந்தார்கள்? சிற்றரசர்கள், 1008 சிற்றரசர்கள், 1-2 பேர் அல்ல, 1008 சிற்றரசர்கள் புறப்பட்டு வந்தார்கள். வெறும் கையோடா வந்தார்கள்? இல்லை, புண்ணிய நதிகளிலே பொற்குடம் எடுத்து மண்ணில் இருப்பவர்களெல்லாம் மயங்குகிற அளவில் இவ்வளவு கோலாகலமாக நடக்கிறதே, கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கிறதே, இது கனவா இல்லை நனவா என்று மயங்குகிற அளவிலே
என்று வியப்படைகிற, வியப்பு மேலிடுகிற அளவிலே, ஆச்சரியப்படுகிற அளவிலே, அண்ணாந்து பார்க்கிற அளவிலே, இப்படி கோலாகலமாக நடக்கிறதே என்று வியந்து அவர்களுக்கு மயக்கம் மேலிடுகிற அளவிலே, மண்ணில் இருப்பவர்கள் மயங்க, விண்ணில் இருப்பவர்கள் வியக்க, விண்ணில் இருப்பவர்கள் வியப்பதில்லை. ஆனாலும் கூட விண்ணில் இருக்கிற தேவர்கள் உள்ளிட்டவர்கள் கூட இப்படி இந்திர விழாவை புகார் நகரத்திலே நடத்துகிறார்களே என்று விண்ணில் இருப்பவர்களும் வியப்படைகிறார்கள், மண்ணில் இருப்பவர்கள் மயங்குகிறார்கள், விண்ணில் இருப்பவர்கள் வியப்படைகிறார்கள். இப்படி 1008 சிற்றரசர்கள் கலச நீரை கொண்டு வந்து திருமஞ்சன நீராட்டி இருக்கிறார்கள், இந்திரனை திருமஞ்சன நீராட்டி இருக்கிறார்கள். 50 குழுவை சார்ந்தவர்கள், என்பேராயத்தை சார்ந்தவர்கள், இவர்களெல்லாம் வருகை தந்து மன்னன் வெற்றி கொள்ள வேண்டும் என்று வாழ்த்தியதோடு மட்டுமல்லாமல், 1008 சிற்றரசர்கள் வருகை தந்து 1008 கலசங்களிலே, புண்ணிய நதிகளிலே, காவிரி உள்ளிட்ட புண்ணிய நதிகளிலே நீர் கொணர்ந்து வந்து திருமஞ்சன நீர் எடுத்து வந்து இந்திரனை நீராட்டி இந்திர விழாவை தொடங்கி இருக்கிறார்கள் என்ற செய்தியினை மிக அழகாக இளங்கோ அடிகளார் நம்மிடையிலே கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார் என்று சொன்னால், புகார் நகரத்திலே இந்திர விழா சீரும் சிறப்புமாக நடைபெற்றிருக்கிறது என்பதனை நம்மால் உணர முடிகிறது, நம்மால் அதை உய்த்து அறிந்து கொள்ள முடிகிறது. அதற்கு ஏதுவாக அடிகளார் அற்புத காப்பியமாக சிலப்பதிகாரத்தை படைத்து தந்திருக்கிறார் என்ற செய்தியோடு இன்றைய தினம் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நாளைய தினம் அதனுடைய தொடர்ச்சியான செய்திகளை நாம் சிந்திப்போம், சந்திப்போம். நன்றி, வணக்கம்.